சங்கம் தரு தங்கம் தமிழ் வங்கக்கடல் பொங்கும், சங்கம் தரு தங்க தமிழ் வங்கக்கடல் பொங்கும், இளம் சிங்கக்குரல் எங்கும் விழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இடம் நாம் இருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்று இந்த கல்லூரியின் வரலாற்றில் ஒரு நீங்கள் உங்களுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய நாளாக இதை பொறித்துக் கொள்ளுங்கள். இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து இந்த விழாவை சென்ற தந்தை பெரியாரின் கனவை, கலைஞரின் கனவை, தளபதியின் கனவை ஊராட்சி மன்ற தலைவர்கள் வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுதக்குமார் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, அமனு விஜயன் அவர்கள், இந்த கல்லூரி இது கலைஞருடைய 100வது ஆண்டின் நிறைவு விழா நாள். கலைஞருடைய 100வது ஆண்டு நிறைவு விழா நாள். அதிலே கட்டப்பட்டு இந்த கல்லூரி துவக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லூரிக்கு அரசு கலைக்கல்லூரி என்று இப்பொழுது இருக்கிறது. அதை இனிமேல் கலைஞர் அரசு கலைக்கல்லூரி என்று பெயர் சூட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டம் இந்த மாதிரி பிஹெச்டி மாணவர்கள் அவர்களெல்லாம் டிஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள், அவர்களுக்கு 25,000 ரூபாய் மாதம், எங்கனா பிஹெச்டி பண்ணுற மாணவனுக்கு 25,000 ருபீஸ் மாதம் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். 25,000 ரூபாய் மாதம், அதன் மூலமாக இன்று கிட்டத்தட்ட 500-600 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டிற்கு அவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகும். இது அரசு கலைக்கல்லூரிகளிலே 180 பேருக்கு, பொறியியல் கல்லூரிகளிலேயும் அடுத்த ஆண்டு வரவிருக்கிறது. முதல்ல சொன்னேன், கடந்த ஆட்சி காலத்தில் காலேஜை அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க, ஆட்சி விட்டு போகும்போது அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்களே தவிர, அதுதான் நம்ம எம்எல்ஏ கார்த்தி சொன்னார், அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க, ஆனால் அதுக்கு கட்டடமோ அதுக்குள்ளே நிதியோ எதுவும் ஒதுக்கலை. ஆனால் தமிழக முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த கட்டடங்கள் எல்லாம் பழசு அனௌன்ஸ் பண்ணி கட்டாமல் இருந்த கட்டடம் 5, அதில் 4 கட்டிடங்கள், 4, அந்த 4-ல் 3 கட்டி முடிக்கப்பட்டிருப்பது இந்த 2 வருஷத்தில். அவர் அரசியல் சட்டம் 3 பகுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டேட்லிஸ்ட், சென்ட்ரலிஸ்ட் அண்ட் ஃபெடரலிஸ்ட். அப்படின்னா என்னன்னா, அரசியல் சட்டத்தில் மாநில அரசாங்கங்கள உரிமை, மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன உரிமை, ரெண்டு பேருக்கும் பொதுவான உரிமை அப்படின்னு 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் நம்மிடத்தில் இருந்த கல்வி, அது எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க, அதெல்லாம் இப்போ கேட்குறோம். இந்த பொதுப்பட்டியலை வச்சுக்கிட்டு நம்மளை கேட்காம மத்திய சர்க்கார் எவ்வளோ விளையாடுறாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கேட்கலாம். எ கமிட்டி வாஸ் appointed to review the history of India in 2017. இந்திய அரசியலை ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது 2017. அது பேர் யார், என்ன மந்திரி, கல்ச்சுரல் மந்திரி மத்திய சர்க்கார்ல, இந்த கவர்மெண்ட். There were 17 members in the committee. 17 பேர் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. Of which, in which, 3 official. அந்த 17 பேர்ல 3 பேர் official. மீதி இருக்கிற 14 பேர்களை அந்த கமிட்டியில பிஜேபி அரசாங்கமே நாமினேட் பண்ணிடுச்சு. நாமினேட் பண்ணதுல ஒருத்தவங்க கூட, அந்த 17 ஒருத்தவங்க கூட தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 14 பேர் கூட்டம் பாருங்க, அதுல 13 பேர் தான் போட்டா, இன்னொருத்த அகப்படல. இந்தியா கூட தேடினாங்க, அகப்படல. கனடாவில் ஒருத்தர் தான், கனடாவில் அவரை பிடிச்சி கொண்டாந்து இந்த கமிட்டியில் போட்டான் பிஜேபி. ஏன் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த கமிட்டியில் மொத்தம் 17 பேரில் 17 பேரும் பிராமணர்கள்.
பதினேழு பேரும் பிராமணர்கள், 13 போட்டுட்டான், 14 நாமினேட் பண்ணோம், ஒருத்தன் கிடைக்கல. அவன் எங்கடா இருக்கான் பார்த்தோம், கனடாவில் ஒரு பிராமணன் இருக்கானா, அவன் யாருடா, அகில உலக பிராமண சங்கத்தின் கனடா நாட்டு தலைவர். என்ன ஆட்சி நடத்துறீங்களா அல்லது ஏதாவது கட்சி ஜாதிக்கு அரசியல் நடத்தா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது கல்ச்சுரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வர வேண்டிய இது எல்லாம் வைக்கப்பது கடனால் தான் நாங்க எதிர்க்கிறோம், எதிர்க்கிறதுனால தான் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி சில்லுண்டித்தனம் எல்லாம் எத்தனையோ முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.